வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் தினமும் வீட்டில் பூஜை செய்கிறோம். சிலர் கடவுளுக்கு நைவேத்தியம் படைத்து தூப தீப ஆராதனை காட்டி வழிபடுவார்கள். அவ்வாறு வழிபடும் போது ஒரு டம்ளர் தண்ணீரையும் வைத்து வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணீரை பூஜை அறையில் வைப்பதால் தினமும் நாம் பூஜை செய்யும் போது எச்சில் படாத உணவுகளையும் பழங்களையும் வைத்து வழிபடுவோம். அவ்வாறு நைவேத்தியம் படைக்கும் போது மண் பாத்திரத்திலோ அல்லது செம்பு பாத்திரத்திலோ தண்ணீரை நிரப்பி வைத்தால் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். நாம் செய்ய வேண்டிய பூஜைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டும். நம் இஷ்ட தெய்வத்தின் நாமத்தையும் மந்திரங்களையும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் தினமும் செய்யும் தியானத்தால் நமக்கு பொறுமையும் அமைதியும் கிடைக்கும். பதட்ட நிலை மாறி சாந்தமான மனநிலை ஏற்படும். இப்படி நாம் உச்சரிக்கும் மந்திரங்களின் அதிர்வலைகள் நம் பூஜை அறையில் வைத்திருக்கும் தண்ணீரில் முழுமையாக இறங்கும். பூஜை முடிந்த பிறகு வீட்டில் உள்ள அனைவரும் அந்த தண்ணீரை சிறிதளவு பருகினால் அதிக நன்மைகள் கிடைக்கும். சில்வர் பாத்திரத்திலோ அல்லது வேறு உலோகத்தால் ஆன பாத்திரங்களில் தண்ணீரை வைப்பதை தவிர்க்க வேண்டும். தினமும் இப்படி தண்ணீர் வைத்து மனதார நாம் பூஜை செய்வதால் நம் வீட்டில் தண்ணீர் பஞ்சமோ உணவு பற்றாக்குறையோ எப்பொழுதும் வராது. நேர்மறை ஆற்றலை கிரகிக்கக்கூடிய வெள்ளி, ஈயம் பூசிய பித்தளை போன்ற பாத்திரங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். பூஜை அறையில் வைத்த தண்ணீரை பூஜை முடிந்த பின்னர் நம் வீட்டை சுற்றி ஊற்றினாலும் தீய சக்திகள் நம் வீட்டை அண்டாது. ஆகவே தினமும் தண்ணீர் வைத்து பூஜை செய்வோம். சகல நன்மைகளையும் பெற்று வளமாக வாழ்வோம். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.